எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் ரஜினிகாந்த் இஷ்யூ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது வாரிசு ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆள் ஆளுக்கு வாய்க்கு வந்தபடி நம்பர் ஒன் இவர் தான். இப்போ நடப்பில் இருக்கிற அதாவது கரண்ட் ப்ரெசண்ட் சூப்பர் ஸ்டார் விஜய் தான். இனி வரங்காலத்துலேயே வந்துட்டு விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா வாழ் ஆளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வாய்க்கு வந்தபடி யாரோ ஒருத்தரை திருப்திப்படுத்தணும், யாரோ ஒருத்தரை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்துட்டு ஆள் ஆளுக்கு உளறிட்டு போயிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா சரத்குமார் அண்டு தில்ராஜ் இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் விஜய் தான் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரியிலே வந்து ஹீரோன்னா அது விஜய் தான். அதேமாதிரி சரத்குமார் வந்து இவர் தான் சூப்பர் ஸ்டார், நான் வந்து 45 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டேன் இவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு. ஸோ ஆளாளுக்கு வந்து யாரோ ஒருத்தர் சந்தோஷப்படுற நோக்கத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உளறிட்டு போயிட்டாங்க. பட் அதுலேருந்து இன்னைய வரைக்கும் நேற்று வரைக்கும்னு கூட சொல்லலாம் எல்லா செலிபிரிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா விஜயை வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டுவிட்டாங்க. அடி தரமான அடின்னு சொல்லலாம். ராதாரவிலாம் வந்துட்டு ரொம்ப கடுசாக வந்து பேசுனா சொல்லலாம். அதை விட கங்கை மரம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கே அந்த பட்டத்தை திருடுறீங்க அப்படின்னு திருட்டு பயில பார்த்து பிடிச்சி வச்சு விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு விட்டு போயிட்டார். ஆனந்த்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குசும்பாக கேட்டார் எல்லாமே நக்கல் பண்ணி. விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்துட்டு எல்லாருமே கழுவுன்னு கழுவி ஊற்றுனாங்க. பட் அவர் அதை கேர் பண்ணிக்கவே இல்லை. ஆமாம் நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலை. இல்லை நான் சூப்பர் ஸ்டார் கிடையாது, அது சூப்பர் ஸ்டார்னா ரஜினி தான் அப்படின்னு அவரும் சொல்லலை இது வரைக்கும். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வம்சி வந்துட்டு ஒரு டிவியில் ஒரு ப்ரைவேட் யூடியூப் சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. ஸோ நாங்கள் அந்த ஃபங்க்ஷனில் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ அந்த நேரத்துக்கு வாயில் வரதை உளறிவிட்டு போயிட்டோம். பட் ரியலாக சூப்பர் ஸ்டார் யாருன்னு பார்த்தோம்னா அது ரஜினிகாந்த் தான். ஸோ தளபதினா யாருன்னு எங்களுக்கு தெரியும், சூப்பர் ஸ்டார்னால் எங்களுக்கு யார் தெரியும். ஸோ அதையெல்லாம் வச்சு பெருசுப்படுத்தாதீங்க. சும்மா ஏதோ மேடையில் வந்துட்டு வாய்க்கு வந்தது எவ்வளோ வந்து பெஸ்ட்டு போயிட்டோம் அதெல்லாம் வந்து கேர் பண்ணிக்காதீங்க, கண்டுக்காதீங்க. சூப்பர் ஸ்டார்னால் அது ரஜினிகாந்த் தான். எனக்கே ரஜினிகாந்தோடைய படங்கள் படையப்பா தளபதி மாதிரியான படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வம்சி வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்கிறாரு. பட் இதை வந்துட்டு விஜய் தான் சொல்லணும், ஏதோ தெரியாமல் ஆளாளுக்கு உளறிட்டு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு யாரும் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஸோ எனக்கு வந்துட்டு விஜய் ரஜினி தான் வந்துட்டு சூப்பர் ஸ்டார், நான் சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது அப்படின்னு இது விஜய் முற்றுப்புள்ளி வச்சால் மட்டும்தான் இது வந்துட்டு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டியெல்லாம் வந்துட்டு பேரை சொல்லாமலே சுற்றி வளைச்சலாம் ரொம்ப டைரெக்டாகவே வந்துட்டு சொல்லலையே தவிர மற்றபடி சுற்றி வளைச்சி சொல்லிட்டு போயிட்டாங்க. விஜய் தான் வந்துட்டு எல்லோரும் குத்தம் சொன்னாங்க. ஸோ அதை வந்துட்டு புரட்சி தலைவர் பட்டத்தை வச்சுக்க வேண்டியதான, நடிகர் தலைவர் பட்டத்தை வச்சுக்க வேண்டியதானே, நீங்கள் ஏன் இந்த பட்டத்துக்கு அலையிறீங்கிற மாதிரிலாம். ஸோ அது வந்துட்டு ஒரு பெரிய அசிங்கமான ஒரு விஷயந்தான். ஸோ விஜய் மட்டும்தான் வந்துட்டு இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.